இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், பாட்டிக்கிட்டான். ஏய், நீ இந்த பக்கிரிசாமி மகன் கோவிந்தசாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளையே காணா, என்ன பண்ற? மதுரைல ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேன்னு, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா, ஆம்பளைன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தசாமி, உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா, ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பையன் காலை கழுவி தண்ணியை குடிக்கலன்ற? யார பார்த்தடா கேன பையன்? பரதேசி பையன் மகனே. நீ நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன்னே. இந்த தடவை எப்படி? பழத்தை தின்னுட்டு தோலை கூட்டு வந்து பழம்பியா? பாருங்க கையடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன், வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா, இந்த ஊர்ல என் கௌரவம் என்னாகிறது, நாணயம் என்னாகிறது? அந்த கடைசியா சொன்னிய ரெண்டு, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்ககிட்ட இருக்குங்கிற ஏண்டா அரக்கா டிரஸ் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை மூணு சுத்தி சுத்தி வரையாடா, உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சி துப்பிடுவேன். தங்கச்சி, என்ன எப்படி நீ லூசுன்னு சொல்லலாம்? நான் மட்டும் சொல்றேன், ஊரே சொல்றது லூஸ் ஆரம்பம். ஊர் சொல்றது இருக்கட்டும், நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் மூஞ்சி தகுதி என்னடா? முறைக்கிற வலையில என்கிட்ட வச்சுக்கிட்ட, நடக்கிறத வேற. என்ன செய்வ? பல்ல உடப்ப. உட பாக்கலாம். பல்ல உடச்சு பாருமா, என்ன முறைக்கிற? சண்டை போடாதீங்க. ஏதோ இந்த புள்ள சொல்லுதான் பாக்குறேன், இல்லன்னா கடிச்சு விடுவேன். போட. முறைக்கிறதுனா என்ன? முறைக்கிறதா தெரியாது. கோபம் கோபம் கோபமா? ஆங்கிரி ஜாங்கிரி ஜாங்கிரி. முறைக்கிறதுனா கோபம், முறைப்புண்ணுனா கோபக்கார பொண்ணா? ஆங்கிரி கேர்ள். என்னது டங்கு டங்குனு சத்தம் கேக்குது? ஏதோ புதையில் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். ஏ முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசிருக்கிறா. நல்ல வேலை ஒரு பயனும் பார்க்கல. பானைக்குல ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவில் இருக்கும். இது என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் புதைச்சி வச்சிருந்ததுல, அதுதான் அப்படி இருக்கு. இதை நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து, சொம்பு கையுமா அலையிற? தெரு தெருவா பிச்சை எடுக்கறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல, அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? என்ன புரு புருங்கிற, லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவன் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சல் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள் அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்கவும் மாட்டான் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே, பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமி கடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் புடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா, நேத்துக்கு குழி வெட்டினிய,
அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற உலந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. டேய் இது ஓட்ட கால்நடா, அரைனா ஒரனா ரெண்டனா, இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு, இப்ப செல்லவே செல்லாதடா. செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள போட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா இந்த ஓட்டக்காலனா வச்சுக்கிட்டுதான் நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட, இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை தூள் தூள் ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான், கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா உனக்குன்னு கடங்கார் நாய்க்கு தின்ன மேலண்டா ஏத்த வேண்டியிருக்கு. செல்லாத காசுக்கு எவன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ, எவனாவது இயம்பு தாளுக்கு பேச்சு பழமிட்டு வருவான், அவங்க கிட்ட கொடு. ஒரு டீயாவது? டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யார எங்க டீ கேக்க? ஒரு 10 பைசாவது தானே? நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்கடா பொறுக்கடா போண்டா தலையா, கால்ல தடிச்சுவாயா, பொறுக்கடா. நல்லா பொறிச்சேடுமா, இந்தமா அரிசி அரிசி ஒழுங்கா போட்டு இருக்கு, சாப்பிடு கண்ணு. டேய் என்ன தின்னுட்டு இருக்கறியா? வாடுவா வேலை பாரு, வேலை பாரு, வேலை பாரு. ஓ என்னைய கத்தி எடுத்து தீ விட்டுக்க, வேலை பாரியா? வாங்க வாங்க வாங்க, தட்டேடுமா. நல்லபடியாருமா தம்பி, நீ சொன்னபடியே கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, மீன் வறுவல், தக்காளி தயிர் பச்சடி, வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி. இங்கேயே குக்கிங்கா? ஓ குந்திக்கலாம குந்துங்க. சும்மா இருக்கண்ண, அது இல்லம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்கே சமைக்க சொன்னேன். ஆமாங்க, நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணி ஏன் சாப்பிடணும்? அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா? ஏண்டா சேன கிழங்கு தலையா, நீ பிரியாணி திங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவையோட பிறந்த நாள் வரு, ஒரு தடவை தான்டா வரும். என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, சோறுன்னா அந்த மண்டையை பேயா அலைவான். அப்ப ரொட்டினா நாயா அலைவாங்களா? கச்சி நாயா சும்மா. அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள், அவங்க ரொம்ப விரும்புறத நம்ம நாட்டுப்புற பாடலத்தான். அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. ஐயோ ஐயோ, திடீர்னு பாட சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா? உனக்கெல்லாம் ஒரு கற்பனை, உனக்கெல்லாம் ஒரு யோசனை, கண்ணுல விரல விட்டுருவேன். ஆத்திரத்தை கிளப்பாத, கையெடுங்க. உன்னை என்ன வெண்பா வாட பாட சொன்ன, ஏதாவது வாயில வந்து உடனே தொலையண்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? பக்கத்து பக்கத்து வீடா? அவரு காரக்குடி, நான் பரமக்குடி. ரெண்டு குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா? ஐயோ அம்மா, ஐயோ என்ன இவெல்லாம் கண்ணதாசனை பத்தி பேசுறாப்பா? இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்கறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, என்ன கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாதிரி. அறிவே இல்ல, நீ அறிவு மாதிரியா போடா குற்றால குருவி. சொல்றது சுலோபங்க, நீங்க பாடி பாருங்க. அண்ணா நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களேன். நிறுத்துங்க, இது சமைக்கிறடா. நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க, எல்லாரும் கோயில பக்கம் போயிரலாம். இங்க பெரிய பெரிய அடுப்புடு. இந்த முத்து பயல எங்கெல்லாம் தேடுறது? ஆறு குளம் எல்லாம் தேடியாச்சு, கிடைக்க மாட்டேங்கிறானே. முத்து முத்து, என்னண்ணே என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல ஆறு தவறி விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போனா போகட்டும்னே, என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு நம்ம பேசிட்டு இருக்க? நீ வேற நான் வேறையா? பார், உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்கேன், இந்த சாத்து கொடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாரியா. இதா வா, இதா வா, என்னண்ணா என் மேல இவ்வளவு வைக்கற? எல்லாம் ஒரு பாசம்தான், இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா, இது ஒரு 100, இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கட்டும் பாரு பக்கம். ஆமாங்கண்ணா, இந்த செல்லாத ஓட்டக்காலெல்லாம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குல வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில கிடக்கு கழுத. ஏன்டா காசு போய் கழுத குதுறேங்கிற? இந்தா சாத்து குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்காலெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே கொடுத்துறேன், என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்தா ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு செல்லா காசை கேட்கிறானே. சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும்? டே முத்து, இதுல ஏதோ மரமாட்டங்கி இருக்கு, வாழைப்பழத்தை ஊட்டுறான், ஏமாந்துறாத. என்ன தேகச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லண்ணே, அன்னைக்கு நான் டீ கேட்டேன், எட்டி உதச்சிங்க. இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தங்கண்ணா, அந்த நேரத்துல வந்து கேட்டா அப்படி நடந்து போச்சு. வேண்டாம் பதிலுக்கு நீ ரெண்டு உதவ வச்சுக்க. ஐயோ தப்புனாது, இங்க பாரு வீட்டுக்கு போவோம் அப்படியே சாப்பிட்டுட்டேன். அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா? ஏன்னா இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சி முன்னுக்கு வந்து நான் தின்ன போலாம், உங்க ரூபாய்க்கு எல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். அஜய்ய, இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல, அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து, அடே பழனிசாமி, இந்த முத்து பைய கஷ்டப்படுறான், அவங்க இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான். அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது குத்துற?
இந்த காலத்துல அம்மாவே கனவுல வர மாட்டேங்கிறாங்க, உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து, டே முத்து, அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அத வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும் சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிரு, உருச்சுரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்ககிட்ட பணம் கட்டினா இந்தாங்க உங்க பணம், உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க, இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அத நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாம், தினசரி பத்து படி கறக்குற மாதிரி ரெண்டு பசுமாடு வாங்கி கொடுங்க, அதை வச்சு நான் கலத்தை ஓட்டிக்கிறேன். ரெண்டு பசுமாடா? ஒன்னு ரெண்டு மூணு மூவாயிரம். சரிடா, இன்னும் நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு ஒண்ணு தானே சொல்ல முடியும். என் மூளைய கசக்க வேணாமா? மூளைய கசக்கறியா? கசக்கறதுக்கு அதான கஞ்சாவாடா? சரி, நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட வீட்டுக்கு வர்றேன். நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரன் வேலை எடுத்து வை. என்ன? சரி, பழத்தை எடுத்துக்க. தின்னுட்டியா? சரி, பையல் இருக்கிறதா? என்ன இப்ப என்ன பண்ணு? நல்ல சுழி நீர் கட்டிருக்கா? ஆமா, டேய் அப்பி போடுவேன். ரெண்டு மாடு பத்தாயிரம் ரூபாடா, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் ரெண்டு பண்ணி வாங்க முடியுமாடா? ஈறு கட்டிருக்கா, கூறு கட்டிருக்கான்னு ஓட்டி போடா. இங்க பாருங்க, மாடு வாங்கும்போது பார்த்து வாங்கணும், இல்லாட்டி பின்னாடி சிரமம் தெரியுமில்ல. வெறும் பையன், நீ உனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்க, வீணா விசாரணை எல்லாம் பண்றிய, கொழுப்புடா உனக்கு. வேற பார்த்து கொழுப்பு சொன்னீங்க, நானும் பார்த்து வரேன், வர வர வாய் நீண்டு போகுது. அட மாடாச்சி, நீ ஏச்சு போயா. டேய் கண்ணா, கண்ணா, என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கிற? நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை கொடுறா. உங்களுக்கு மரியாதை வேணுமா, ஓட்டக்கல்ல வேணுமா? மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்காரனாவே கொடுத்துரு. அப்புறங்க என் அடுத்த ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. இப்பதான இப்ப ஒரு ஆசையை முடிச்சு வச்சிருக்கேன், சொல்லு. இந்த சுப்பையா தேவர் மக வள்ளி இல்ல, அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. நீங்க எப்படியாவது அவற்ற பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க, நான் வரட்டுமா? ஐயோ, ஒரு ஓட்டக்காரனா வச்சுட்டு என்ன என்ன இம்சம் பண்றாயா? இதுல கல்யாணம் வேறயா? அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ? சுப்பையா தேவர் ஒரு குரங்கு, அவன் பொண்ணு ஒரு குரங்கு, இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி? ஐயோ, நீ பெரிய இடத்துல வேலை பாக்குற, சொந்த வீடு இருக்கு, நீ பொண்ணு கேளு, ஜாம் ஜாம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற. ஆனா அந்த ஒண்ணும் இல்லாத வெறும் பயலுக்கு என் பொண்ண தர மாட்டேன். ஆமா, இப்ப அவன் வெறும் பயல்ல, பெரும் பயல். நேத்துக்கு தான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா? அதன் பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கணும்ல. அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற? நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ண தர மாட்டேன். இப்ப என்னதான் பண்ண சொல்ற மாமா? முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு, ஒழுங்கா கட்டுறானு பாத்துக்கிட்டு அப்புறம் என் பொண்ண கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, நாளைக்கே பத்து வேட்டி வாங்கி கொடுத்து அவனை கட்ட சொல்றேன். சரி, அந்த பையகிட்ட ஒரு பைசா கூட கிடையாது, கல்யாண செலவெல்லாம் யார் பண்றது? சரி செட்டி பையன், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா செலவையும் நம்ம தலையில கட்ட பாக்குறான். சரி மாமா, பொண்ணுக்கு நீங்க தானே செலவு பண்ணணும். வாஸ்தவம் தான், இப்ப என்கிட்ட வசதி இல்லையே, ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ அவசரப்படுறிய, கல்யாண செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா நீ பொண்ண குடுப்பியா? ஒரு விதத்துல எனக்கு சௌரியம் தான். ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம், பல விதத்துல உனக்கு சௌரியம். சரி, பையன் ஜாதகத்தை கொண்டு வா, பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம். ஐயோ, இப்பதான் எனக்கு தலையே சுத்துது, அவனுக்கு எல்லாம் ஜாதகம் ஏது மாமா? அவனை பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னே தெரியல. எல்லாம் இந்த ஓட்டக்காரனாவால வந்த வேணா? என்ன ஓட்டக்காரனாவா? அது ஒண்ணும் இல்ல, காசை சுண்டி விட்டு பூவா தலைய பாக்குறது இல்ல, அதுல நான் அவங்கிட்ட தோத்துட்டேன். எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோண்ற? கல்யாண செலவு தான் ஒத்துக்கிறாங்கல்ல. சரிப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்கல, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீ ஏன் நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ, குடுத்துட்டு போற முறையா? நான் எடுத்துட்டு போற முறையாக்கு நினைச்சுக்கிட்டேன். சரிதான், சாப்பிட்டு தான் போனோம். தங்கச்சி வந்து தங்க. என்ன முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு? இன்னும் அந்த தடியனை காணோம். அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருண்ண, இப்ப வந்துருவாரு. அலங்காரம் இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனசுனாக முடியுமா? ஏயா இம்சம் பண்றீங்க? அவனை கொண்டாங்க ஐயா. என்ன குரங்கு கிரங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்த. நீங்க வாங்க அவ்வளவு உட்கார். என்ன கல்யாண உடம்பு தெரியலையே, பின்ன காய் அறிவிக்கிற சந்த மாதிரியா இருக்கு. அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோரம் அது இதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஓ, என் தகுதிக்கு இவங்க ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ணே,
பழனிசாமி அண்ணன் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்க. நேத்து வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிசாமி நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா இந்த கல்யாணம் வேணும்னு உன்னை காலப்பிடிச்சு கெஞ்சின? எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கால் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா ஒண்ணு வேணா போயா. மாப்பிள்ள நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வாழ போடவாயா? உன்னை யார வாயை திறக்க சொன்னது? கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வராத போயிரு. மாப்பிள்ள நீங்க வாங்க, சுத்தி போனா லேட்டாக இப்படியே குறுக்கு வழிய வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள. எனக்கு மட்டும் சின்ன சரிங்க, உங்களுக்கு மட்டும் பெரிய சரிங்கயா? ஏண்டா அறிமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிசாமி ஏன் எப்படி பயப்படுறாரு? அத கேட்க போய் தான் எனக்கு உதவி விழுந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? திருவந்தே ராஜா வருணோ திருவன் தேவோ பிரகஸ்பதிகே திருவந்த இந்திர சாக்ஞஞ்ச ராஷ்டிரம் தாரயதாம் திருவம். மாப்பிள இந்தாங்க ஆங்கிலீகாரணம் பண்ணுங்க. பழனிசாமி பழனிசாமி இருக்கேன். பழனிசாமி கல்யாண செலவெல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட, அதே மாதிரி முதல் இரவையும் நீயே பாத்துக்கோ. அவர் கல்யாண செலவு சொல்றாரு, அப்புறம் கருப்பா திராட்சை பழம் இருக்குமே பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? கேள்விப்பட்டிருக்கேன். அது 2 கிலோ புடிச்சுங்க. இந்த உருண்டையா சிகப்பா இருக்குமே அது என்ன? ஆப்பிள். அது 2 டஜன் புடிச்சுங்க. அப்படியே ஒரு சிப்பு மலப்பழம் வாங்கிக்கோங்க. மலப்பழம் வாங்கிக்கிறோமா? அப்புறம் ஒரு சொம்பு பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிக்கிறேன். இருங்க அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு வாங்க. ஏண்டா முதலர் வேணா பாலும் பழம் கேட்பாங்க நியாயம்? நீ எதுக்கு ஒரு பாட்டில் தேன் கேக்குற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. அது சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். நீ தேனை வச்சு தேன் நிலவையே முடிச்சாலும் முடிச்சுக்குவ. எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க, ஒரு வயலும் வேட்டி கேட்ட கூடாது. எல்லாம் ஆப்டர் ஆயிருதான். எங்க போயிட்டு அந்த முத்து பையில காணுமே? அந்த ஒரு பண்ணையார் நிக்கிறார், கேட்டு பாப்போம். பண்ணையாரே பண்ணையாரே, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களே. நான் தானே முத்து. இது வாட்ச்ண்ணே, இது செயின்ண்ணே, இது மோதிரம்ண்ணே. இது உங்களுக்கு தெரியாதுங்களாண்ணே? ஐயோ சும்மா காமிச்சேன். ஆ காமிங்க. இப்பலங்க மாமனாரு எவனே ரொம்ப பிரியம். அவர் தோட்டம் களத்து மேடு எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காசு செலவு பண்றது நாங்க, களத்து மேடு பாக்குறது நீங்களா? எல்லாம் ஓட்டக்கல்லாம் அந்த ராசிவே. முத்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஓட்டக்கல்லாம் அவ கொடுத்துறேன்ப்பா. அவசரப்படாதீங்கண்ணே. ஐயா நீங்க சொன்னா கேப்பாரு. அப்புறம் தம்பி சொல்ல போறிய அண்ணே, மாடு வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஓகே. குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான வீடு இல்ல. ஒரு 10-12 ரூபாய்க்கு ஓட்டு விடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி கொடுத்தா நான் குடும்பம் நடத்திடுவேன். என்னது உனக்கு வீடா வேணும்? 10,000 ரூபாய்க்கு 2 மாடு வாங்கி உனக்கு 22,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். நீயும் கொண்டாட்டி சுத்தி பாக்குறதுக்கு 3,000 ரூபாய், உனக்கு ஒரு தீஞ்ச தலைய கொட பிடிக்கணும், இருக்கிற ஒரு வீடு, அதை நீ எழுதி கேட்கல. அண்ணா ஓட்டகல்ல எனக்கு ஓட்டையும் வேணாம், ஓட்ட காரணாவும் வேணாம், ஓட்ட நோட்டு வேணாம். ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறா அண்ணே. என்ற நீங்க யோசனை பண்றத பார்த்தா என்னை அடிக்கலாம்னு தோணுதோ? சேச்சே, உடம்பு மேல கைய வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு தோணல தம்பி. உனக்கு என்ன வீடு தானே வேணும்? என் வீட்டு எடுத்துக்க. அப்ப நீங்க? நான் ஏதோ மரத்து மேலயோ வைக்க போறக்கே ஒண்டிக்கிறேன். என்ன விடு இவ்வாறு தம்பி, இனிமே நீ பேச்ச மாத்த கூடாது. ஐயோ பேச்சு மாறவே மாட்டேன். ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டு உங்க வீட்டை எழுதி கொடுங்க, நான் புதையில உங்கள்ட்ட கொடுத்துறேன். ஓகே. இதுல ஊர் பஞ்சாயத்து வேறயா? வக்கீல் சகிதமா வந்துருவான் போல் இருக்கு. இது பஞ்சாயத்து வேட்டியா விட்டுறான். டேய் தீஞ்ச தலையா கொடை மறக்கடா. எப்படி என்ன பழனிசாமி, நல்ல யோசனை பண்ணித்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? ஆமாங்க, மனப்பூர்வமா நான் குடியிருக்கிற வீட்டை முத்துக்கு கொடுத்துறேன்.
அதே மாதிரி எனக்கு சொந்தமான அந்த புதையல அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கிறேன். கொடுங்க. என்னாச்சு? அஞ்சு லட்சம். நேற்று இல்லை, நாளை இல்லை, எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை, நாளை இல்லை, எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை, கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. முதலாளி, முதலாளி, முதலாளி. என்னையா? கொஞ்சம் இறக்கிறது கிட்ட, அப்புறமா சொல்றேன். முதலாளி, ஒரு ஓட்டக்காரனுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, சொம்பு நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அஞ்சு லட்சத்தை கொடுக்குறீங்களா? இப்போ உங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க டிரவுசரோட இருக்கிறீங்க. அந்த அஞ்சு லட்சத்தை நான் கணக்கு புள்ள கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். கணக்கு புள்ள, அந்த அஞ்சு லட்சத்தை சில்லறையா எடுத்து வைக்காத, நோட்டா எடுத்து வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். பழனிசாமி, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் போனேன், மோர் மார்க்கெட்ல நிறைய கிடைச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப இது தேவையில்லை. ராஜாதி ராஜன் இந்த ராஜா. மாமனார் தானே? அம்மா, ஏன் சும்மா வந்திருக்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, என்ன விஷயமா எங்கெல்லாம் வர சொன்னீங்க? வேற ஒண்ணும் இல்லையா, இமயமலையில இருந்து உதயசாமியார் வந்திருக்காரு, அவரை நம்ம தெருவுக்கு வர சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்னங்க உதயசாமியாரு இப்படி உதச்சு? அவர் ஆசீர்வாதம் பண்ணா ஓஹோன்னு வந்துருவாங்க. அப்படியா? ஓம் நமச்சிவாயா. அடடே, அவரே வந்துட்டாரே. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுட சாண்டி. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அடி ஆண்டி. சாமி, இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்ல. கேட்டிருக்கவே முடியாது, ரொம்ப புதுசு. உட்காருங்க, உட்காருங்க. யோ, ஈ ஒரு சில வந்து நில்லுங்கய்யா. வேண்டாம், கருப்பு நீ தின்னான் தினி போடுவேன். மகனே, நீங்க தள்ளி நில்லுங்க, உங்களை அப்புறமா தனியா நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் தானே சாமியை வர சொன்னேன். ஆமா, அதனால என்ன தனியா கவனிப்பாரு, நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க. சரி சாமி, என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கடா தலையில முடியவே காணா, ஏன்னா இது தலையா வெட்டி விட்டு வரப்பா. போடா, இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற, துண்ட விட்டு போடா. சாமி, நான் வரலாமா? பையா, கரும்பு புடி. இப்ப வா மகனே. பொண்டாட்டி கூட்டிட்டு வரல? அவ வீட்டுக்கு வரக்கூடாது சாமி. வீட்டுக்கு வரக்கூடாது இல்ல, ஏன்டா வீட்டுல வச்சிருக்கீங்க? காட்டுக்கு வரட்டு வேண்டியதானே. அவளுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளுக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே சேர்த்து இன்னைக்கு ஆசீர்வாதம். அவளுக்கட்டுமா? கொஞ்சம் இரு மகனே, வேட்டி நல்லா கட்டிக்கிறேன். இப்ப குனி மகனே. சாமி, அப்படிதான் சாமி. என்ன மட்டும் ஏன் சாமி ரத்த வர முடியும் ஆசீர்வாதம் பண்ணீங்க? உன் மேல அவ்வளவு பிரியம் மகனே. நான் சாமியார ஆறது காரணமே நீங்க தானே மகனே. இந்த குரலை ஏன் கேட்டிருக்கேன்? அட, நம்ம பழனிசாமி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணலாம் போல தோணுது. ஆனா இந்த உடையும் உத்தராட்ச மாலையும் தான் தடுக்குது. நீ 16 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கல்யாணம் பண்ணும் போது அறக்கிழவியா ஒருத்திய கல்யாணம் பண்ணிய, அவளோட 116 வருஷம் வாழ்ந்து உலகத்தில் எத்தனை விதமான இம்சைகள் உண்டோ
எத்தனை விதமான கஷ்டங்கள் உண்டோ அத்தனை நீ அனுபவிச்சு அப்புறம் நீ சாமியாரா போடா. நான் சாமியாரா இருந்து காரணமா இருந்த இந்த ஓட்ட காலாத நீயே வச்சு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாளை